செய்தி சுருக்கம். தமிழகத்தில் 8ஆம் தேதி மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வங்கக்கடலில் நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகம் நோக்கி வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. 7ஆம் தேதி கனமழையும் 8ஆம் தேதி மிக கனமழையும் பெய்யும் என தெரிவித்துள்ளது. அளவோடு குழந்தைகள் பெற்று அழகான தமிழ் பெயர் சூட்டுங்க. இந்து அறநிலையத்துறை சார்பில் சென்னையில் 31 ஜோடிகளுக்கு இலவச திருமணத்தை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வைத்தார். மணமக்களுக்கு 30 சீர்வரிசை பொருட்களையும் அவர் வழங்கினார். இங்கே மணக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மணமக்கள் எல்லா நன்மையும் வளமும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உங்கள் செல்வங்கள் குழந்தைகள் ஒன்றோ ரெண்டோ நிறுத்திக்கொள்ள வேண்டும். குடும்ப கட்டுப்பாட்டுக்காக மத்திய அரசு மாநில அரசு எவ்வளவோ செலவு செஞ்சு நிதியை ஒதுக்கி பிரச்சாரம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. முன்பெல்லாம் நாம் இருவர் நமக்கு மூவர் என்று சொன்னோம், அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாளைக்கு இதுவும் மாறலாம், நாம் இருவர் நமக்கேன்னு இன்னொருவர். நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை. குடும்ப சூழ்நிலையை கருதி நீங்கள் உங்கள் செல்வங்களை பெற்று அதற்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று உங்களை அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பட்டியலின மாணவர்களை டாய்லெட் கழுவ வைத்த பெண் HM கைது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஆசிரியர் காலனியைச் சேர்ந்தவர் கீதாராணி, வயது 53. துடுப்பதி பஞ்சாயத்து பாலக்கரை அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை. இவர் பள்ளி கழிப்பறையை சுத்தம் செய்ய வைத்ததாக ஒரு மாணவன் தாயிடம் சொன்னார். அவர் கலெக்டரிடம் புகார் செய்தார். பெருந்துறை கல்வி மாவட்ட அலுவலர் தேவிச்சந்திரா விசாரித்தார். 6 பட்டியலின மாணவர்களை HM கழிப்பறை சுத்தம் செய்ய வைத்தது தெரிந்தது. உடனே கீதாராணியை சஸ்பெண்ட் செய்தனர். பெருந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருந்த கீதாராணியை நேற்று கைது செய்து கோவை சிறையில் அடைத்தனர். பாடப்புத்தகங்களை எடைக்கு போட்ட பெண் HM சஸ்பெண்ட். தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை ஒன்றியம் காமராஜர்புரத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி உள்ளது. இதன் தலைமை ஆசிரியை ஈஸ்வரி, வயது 53. இவர் பள்ளியில் இருந்த 250 கிலோ பழைய பாட புத்தகங்களை எடைக்கு போட்டு பணம் வாங்கினார். இது தொடர்பான வீடியோ வெளியானது. கல்வித்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். எடைக்கு போட்டதை HM ஒப்புக்கொண்டார். அவரை சஸ்பெண்ட் செய்து தொடக்க கல்வி அலுவலர் கலாவதி உத்தரவிட்டார். பதினாறு மாநிலங்களில் கோவிட் பாதிப்பு 0. இந்தியாவில் மேலும் 226 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. முந்தைய நாள் பாதிப்பை விட 27 குறைவு. மேலும் 293 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். ஒருவர் மரணமடைந்தார். புதுச்சேரி, ஆந்திரா, பஞ்சாப், ஜார்க்கண்ட் உட்பட 16 மாநிலங்களில் தினசரி பாதிப்பு 0. மொத்த பாதிப்பு 4.46 கோடியாகவும் மொத்த டிஸ்சார்ஜ் 4.41 கோடியாகவும் உள்ளது. மொத்த பலி 5.30 லட்சம். சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 4525 குறைந்தது. இதுவரை 219.94 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கடற்படையின் மனிதாபிமான செயல்பாடுகள் மோடி பெருமிதம். டிசம்பர் 4ஆம் தேதி தேசிய கடற்படை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி இந்திய கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டை பாதுகாப்பதில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகிக்கிறது. சவாலான காலங்களில் அதன் மனிதாபிமான உணர்வுடன் கூடிய செயல்பாடுகளால் தனிச்சிறப்பு பெற்றுள்ளது எனவும் மோடி கூறியுள்ளார். டூஜி ராஜா சர்ச்சை பேச்சால் குறைகிறது செல்வாக்கு. திமுக எம்பி டூஜி ராஜா கட்சியில் ஓரங்கட்டப்படுவதாக உடன்பிறப்புகள் தெரிவிக்கின்றன. இதை உறுதிப்படுத்தும் விதமாக அரியலூரில் ஒரு சம்பவம் நடந்தது. நவம்பர் 29 அரியலூரில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அரசு விழா நடந்தது. விழாவில் எம்பி திருமாவளவன் பேசி முடித்ததும் தன்னை பேச அழைப்பர் என நினைத்து ராஜா சீட்டிலிருந்து எழுந்தார். ஆனால் அமைச்சர் சிவசங்கரை பேச அழைத்தனர். முகம் சிவந்த ராஜா வாடிய முகத்துடன் மேடையில் இருந்தார். பின்பு முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது சிவசங்கரை புகழ்ந்து பேசியதுடன் சிவசங்கருக்கு உறுதுணையாக ராஜா இருந்தார் என்றும் கூறினார். இது ராஜாவுக்கு மேலும் கடுப்பை கிளப்பியது.
முன்பெல்லாம் பெரம்பலூர் மற்றும் அரியலூரில் விழா நடந்தால் ராஜாவுக்கு உறுதுணையாக சிவசங்கர் இருக்கிறார் என ஸ்டாலின் கூறுவதே வழக்கம். அது இப்போது தலைகளாக மாறிவிட்டது என்கின்றனர் கட்சியினர். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி தலைவலியை தருவதால் கட்சித் தலைமை அவர் மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. புதுவையில் அதிகாலையில் விழுத்தது மழை. வங்கக்கடலில் உருவாகவுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் புதுவையில் மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. ஞாயிறு அதிகாலை புதுவையின் பல இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. சில இடங்களில் மிதமான மழை பெய்தது. காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உழவர்கரை, வில்லியனூர், தவளக்குப்பம், பாகூர் தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. காசிமேட்டில் மீன் விலை குறைந்தது. கார்த்திகை மாதம் மற்றும் அதிகமான விசைப்படகுகள் மீன்பிடித்து கரைக்கு திரும்பியதால் இந்த வாரம் காசிமேட்டில் மீன் விலை கணிசமாக குறைந்தது. நள்ளிரவு முதலே வியாபாரிகளும் பொதுமக்களும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் திரண்டிருந்தனர். வவால், வஞ்சிரம், சங்கரா, நெத்திலி மீன்களின் வரத்து அதிகமாக இருந்தது. விலை குறைவாக இருந்ததால் மீன்பிரியர்கள் மீன்களை தாராளமாக வாங்கிச் சென்றனர். எவ்வளவு உழைச்சாலும் பதவி இல்லை, ஆர் எஸ் பாரதியின் ஆதங்க குரல். சென்னை ஆரியபுரம் தனியார் விடுதியில் நடந்த முன்னாள் எம்பி ஜின்னா படம் திறப்பு விழாவில் திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டார். அப்போது ஜின்னாவை நினைவு கூர்ந்தார். அவர் பேசியதாவது, எமர்ஜென்சி நேரத்தில் கலைஞரை விட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க, அமைச்சர்கள் கூட துணியா நிக்கல, கட்சி மாறினர், தன்னந்தனியாக அவருடன் நான் இருந்தேன். உழைப்பவர்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கவில்லை, உழைக்காதவர்கள் பதவியில் இருக்கும்போது வேதனை இருக்கத்தான் செய்யும். இதனால் பெரிதாக பாதிக்கப்பட்டவர்கள் நானும் ஜின்னாவும் தான். கட்சியில் நாங்கள் சேர்த்து விட்டவர்களெல்லாம் எம்பி அமைச்சர்கள் ஆனார்கள், எங்களுக்கெல்லாம் தாமதமாகத்தான் கிடைத்தது. என்ன ஆனாலும் ஒரே கொடி ஒரே தலைவர் என்ற கொள்கையோடு கடைசி வரை இருப்பதுதான் விசுவாசம். அதைவிட பெரிய கிரெடிட் தேவையில்லை, கட்சியில் இருந்து ஒதுக்கினாலும் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு ஆர் எஸ் பாரதி ஆதங்கத்தோடு பேசினாா்.